ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு திஸ் செஷன். நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் மோடிஜி வந்து ஒரு கிரேட் ஓப்பனிங் பண்ணி வச்சுருக்கிறாரு. என்ன சார் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிய பார்லிமெண்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா, மதுரை ஆதீனம்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த ராஜ்பவன் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து நடைபெற்றிருக்கு. அப்போ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், இதிலிருந்து கண்டிப்பாக கேள்வி வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாராக சொல்கிறேன், இதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து வரும். அப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மொத்த தொகுப்பாக உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் வந்து தனித்தனியாக நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், இதிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன் இயருக்கான பேங்கிங் கோர்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி கோர்ஸ், எல்எஸ்சி கோர்ஸ், எல்ஐசி கோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, கனீஸ்ரீனாலாஜிக்ஸ் அப்படின்ற ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. வேறு நபர்கள்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தனியாக படிக்கிறதுக்கு போர் அடிக்குது சார், எனக்கு ஒரு மென்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும், மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேறுன்றவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னடா தாடியோடு இருந்த தாடியை காடா அப்படின்னு அடிக்கே, ஒரு சிட்ட பிழை பட்டிவிட்டேன், பொற்றவாக எடுக்க வேண்டிய நிலவைக்கு வந்துருச்சு. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போவோம். ஃபஸ்ட்டு இந்த பார்லிமெண்ட் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி May 28 தான் இந்த நியூ பார்லிமெண்ட் அப்படின்றத நம்ம மோடிஜி வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஒரு கிரேட் ஓப்பனிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நியூ பில்டிங் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து பழசை தான் நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாதுல்ல. அப்போ முதல்ல பழைய பில்டிங்கை பற்றி பேசுவோம். இந்த பழைய பில்டிங் வந்து எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1921 கட்டப்பட்டிருக்கு. அப்போ 1921 ஆரம்பித்த இந்த கட்டடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1927 வரைக்கும் இந்த கட்டடத்தை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. தோராயமாக இந்த கட்டடத்தை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 5 தேவைப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழைய கட்டடம் வந்து 1921 ஆரம்பிக்கப்பட்டு 1927 வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. தோராயமாக 5 வரைக்கும் இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. சரியா, இப்போ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 102 தாண்டிருச்சு நம்ம அந்த கட்டடம். 100 சொல்லலாம்ல, அந்த 100 தாண்டிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கட்டடம், பழைய கட்டடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பழைய கட்டடம் வந்து எந்த ஒரு கோயில் அமைப்பில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் மொரைனா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு மறக்கவே கூடாது, மத்திய பிரதேசத்தில் மொரானா அப்படின்ற ஒரு பிளேஸ். அங்கே வந்து சாத்தாம் யோகினி அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். சாத்தான், அதாவது CHAUTH, சாத்தான் யோகினி டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிள், அந்த டெம்பிள் மாதிரியான ஒரு உருவ அமைப்பை வந்து பெற்றிருக்கிறதா நம்ம பழைய பாராளுமன்றம். சரியா, அப்போ அதை வந்து கட்டினது யார் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரவங்க தான் கட்டியிருக்கிறாங்க ரெண்டு பேருமா. ஒன்று யார் அப்படின்னா, சர் டேவிட் லெட்ஸ், அதாவது லெட்ஸ் என் அப்படின்றவர், சர் டேவிட் எட்ஸன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கணும், சார் டேவிட் லெட்ஸன் அப்படின்றவரும், அப்புறம் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்றவரும் தான் கட்டியிருக்காங்க. ஹெர்பர்ட் பேக்கர் அண்டு சார் எட்வின் அப்படின்ற ரெண்டு பேரும் இந்த கட்டடத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கட்டடத்துக்கு அவங்க பேர் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கவுன்சில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், கவுன்சில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆக்குப்பை பண்ண முடியாது. அப்போ இதில் சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ண வருடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு நியூ பில்டிங்கு அதோட சைடில் வந்து கட்டியிருக்கிறாங்க. அது எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, 1956. ரொம்ப ரொம்ப முக்கியம், பழைய பாராளுமன்றத்தில் நியூ பில்டிங் எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, 1956 வந்து கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், இந்தியாவோட டொமஸ்டிக்கல் ஹெரிட்டேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த டொமஸ்டிக்கல் ஹெரிட்டேஜ் அப்படின்றது 2500 பழமையானது. நம்ம இந்தியாவோட டொமஸ்டிக் ஹெரிட்டேஜ் அப்படின்றது எப்படி இருக்கும், 2500 பழமையானதாக இருக்கும். அப்போ அந்த பழமையானதை வந்து பறைசாற்ற விதமாக ஒரு மியூசியம் வந்து தொடங்குறாங்க. அந்த மியூசியம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, 2006 நம்ம இந்தியாவில் ஒரு மியூசியம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அது எங்கே அப்படின்னா, பாராளுமன்றத்தில். மறந்துடக்கூடாது, இது இந்தியாவோட ஹெரிட்டேஜை வந்து பறைசாற்ற விதமாக. சரி, இதுதான்ப்பா 2006 வரைக்கும் இந்த பழசில் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் ஓப்பன் சென்டர் கோர்ட்யார்டு அப்படின்றத வந்து மூணு விஷயம், ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா, அப்புறம் வந்து ஓப்பன் சென்டர் கோர்ட்யார்டு அப்படின்றத வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய பாராளுமன்றத்தினுடைய அலாங்கில் தான், அதோட சைடில் தான் இதை வந்து கட்டியிருக்கிறான். ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65,000 அப்படின்றதுல வந்து கட்டியிருக்கிறாங்க. 65,000 ஸ்கொயர் ஃபீட்டா சார், அப்போ அதுக்கு எவ்வளோ சார் செலவழிச்சிங்க அப்படின்னா, 836 கோடி ரூபா
வரைக்கும் செலவழிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், 836 கோடி ரூபா வரைக்கும் செலவழிச்சிருக்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம், பழைய பாராளுமன்றத்தை வந்து சார் எட்வின் அப்படின்றவரும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்றவரும் கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ இந்த புதிய பாராளுமன்றத்தை யார் வந்து கட்டியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதான முக்கிய உலக வழக்கம் அப்படின்னு மாதிரி. ஸோ புதிய பாராளுமன்றத்தை யார் வந்து கட்டியிருக்கிறா அப்படின்னா, டாட்டா ப்ராஜெக்ட் லிமிடெட் அப்படின்றவங்க தான் கட்டியிருக்காங்க. நம்ம டாட்டா குரூப்ஸ் தான் வந்து அதையும் வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், அதை நியாயம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போது இந்த பாராளுமன்றம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம்ல. சரி, அதான் பழசு இருக்குல்ல, அதில் நீங்கள் இருந்துட்டு போக மாட்டிங்களா, எதுக்கு புதுசு கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட இந்த டொமஸ்டிக் ஹெரிட்டேஜை நாங்கள் இன்னும் வந்து பிரபலப்படுத்த வேண்டும், இன்னும் கல்ச்சர்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பல இந்த கட்டடத்தில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, இப்போ புதுசாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இப்போ புதுசு புதுசாக நிறைய இனோவேஷன் டெக்னாலஜி இருக்கும், நிறைய கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் வந்துருக்கு, சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு, இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது மெயினாக வந்து நம்ம டொமஸ்டிக் ஹெரிட்டேஜ் வந்து ஷோகேஸ் பண்ணுற விதமாக தான் இருக்கும். அப்போ ஆக்சுவலாக இதில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸாக நீங்கள் வந்து இந்த 4 ஸ்டேஷ்னரி பில்டிங் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னா, 1200 மெம்பர்ஸ் வரைக்கும் உள்ள கேபபிள் இருக்குது, புரியுதா? அவங்களால 1200 மெம்பர் வரைக்கும் நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாம். அப்போ லோக்சபா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இப்போ லோக்சபா அப்படின்றத வந்து கட்டுறாங்க, தனியாக கட்டுறாங்க. முடிஞ்சால் எனக்கு பின்னா சைடில் வந்து படத்தை வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த லோக்சபா அப்படின்றத வந்து கட்டுறாங்க, நான் இப்படி கூட நின்றுக்கிறேன், இப்போ தான் நான் வந்து படத்தை வைக்கிறதுக்கு. இப்போ இந்த லோக்சபா அப்படின்றத கட்டுறாங்களா, இப்போ இந்த லோக்சபாவோட தீம் என்ன அப்படின்னு கேட்பான். லோக்சபாவோட தீம் என்ன அப்படின்னா, நம்ம நேஷ்னல் பேர்டு பீகாக்கை தான் வந்து வச்சுருக்கிறாங்க, மயில் தான் அதனுடைய தீம். அதே மாதிரி ராஜ்யசபாவோட தீம் என்ன அப்படின்னா, நம்ம தேசிய சின்னமாக இருக்கக்கூடிய லோட்டஸ், தாமரை தான் அதனுடைய சின்னம். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ லோக்சபால எத்தனை சீட் சார் இருக்கு அப்படின்னா, 888 அப்படின்ற சீட் வந்து இருக்கு. ராஜ்யசபால எவ்வளவு இருக்கு அப்படின்னா, 384 அப்படின்றது வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம், லோக்சபாவில் 888 சீட்டும் ராஜ்யசபாவில் எத்தனை இருக்குது அப்படின்னா, 384 வந்து இருக்குது. சரியா, 384 வந்து இருக்குது. சரியா, இப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதனுடைய சிம்பிள், இந்த என்டையராக நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாராளுமன்றத்தினுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா, டுவோர்ட்ஸ் த என்விரான்மெண்டல் சப்ஸ்டெயினபிலிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த புதிய பாராளுமன்றம், நான் கட்டலை, டாடா குரூப்பும் மோடிஜிங்க சேர்ந்து கட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம கட்டியிருக்கிற இந்த புதிய பாராளுமன்றத்தினுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா, டுவார்ட்ஸ் த என்விரான்மெண்டல் சப்ஸ்டெயினபிலிட்டி அப்படின்றதான். அவ்வளோதான், புரிஞ்சு போச்சு. அப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, லோக்சபாவோட தீம் என்னன்னு கேட்பாங்க, ராஜ்யசபாவோட தீம் என்னன்னு கேட்பாங்க, அப்புறம் என்ன அப்படின்னா இதனுடைய சிம்பிள் என்னன்னு கேட்கலாம், இதுக்கு எவ்வளோ ரூபா செலவாயிருச்சுன்னு கேட்கலாம், இது யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம், பழைய பில்டிங் எப்போ ஓப்பன் பண்ணப்பட்டதுன்னு கேட்கலாம், பழைய பில்டிங் யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம், அது எந்த கோயில் முறைப்படி கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம். எல்லாத்துக்குமான கேள்வியும் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டர் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, லோக்சபா ராஜ்யசபா இதனுடைய ஸ்பீக்கர் வந்து யார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி அஃபயர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபயர்ஸ் அவர் யார் அப்படின்னு கீழே எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டதை போட்டு, ஷேர் பட்டதை போட்டு விடுங்க, கீழே கபட்டுகளையும் தெரிக்க விடுங்க. ஓகே, ஸோ இந்த கேள்விக்கு அடிப்படை பொருள் எக்ஸாமில் வரும் அப்படின்றக்காக தான். ஸோ நீங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிறவே இல்லை, என்ன மாதிரி சவரம் பண்ணிட்டு நல்லா ஜம்முன்னு வந்து வெயிலை வந்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நல்லா கூலிங்கான குடிப்போம், லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, இந்த மாதிரி மொமெண்டம்ஸ் நிறையா நடந்துகிட்டே இருக்குது. அதை எல்லாத்தையுமே டெய்லி டெய்லி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக பண்ணி நான் போட்டு விட்றேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நடா பை பை. இன்னொன்று உங்களுக்கு எதாவது டவுட் அண்ட் கோரி செஞ்சால், அந்த மாஸ்டர் அண்டர் ஸ்கோர் மணி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதை லைட்டாக ஒரு ஃபாலோவை போட்டு விடுங்க. டடா பை பை மக்களே.